மெயின் கருத்தை இந்த மெயின் விழா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஹியூமர். இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை ஏண்டா தலையில் என்ன வைக்கலைங்கிற ப்ரொடியூசர்ஸ் யோகி அண்ட் பார்ட்னர்ஸ், அதாவது யோகி தம்பி பிள்ளையும் மிஸ் சுபா தம்பி பிள்ளை, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஃபார் 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ், 20, 10, 30 இயர்ஸ் எனக்கு ரொம்ப தெரியும் அவங்கள, அவ்வளோ க்ளோஸ். அண்ட் அவங்க கனடாவில் செட்டில் ஆனவங்க, இருந்தாலும் அடிக்கடி அவங்க பசங்கள்லாம் வந்து சென்னையில் தான் படிக்கிறாங்க டாக்டர். இதில் ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க, இல்லை மூணு பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க, சாரி ரெண்டு பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க, ஒருத்தர் வந்து வக்கீல் ஆகிறாங்க இல்லையா. எனிவே போன 10-20 வருஷமாக வந்து இவங்க அடிக்கடிக்கு எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, இல்லை நேரடியாக பார்க்கும்போது, இல்லை ஒன்றா உட்காரும்போது, ரஹ்மான் நம்ம ஒரு படம் பண்ணலாமா பள்ளம் பண்ணலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்கே நான் சொன்னேன் வேணப்பா அப்படியே விட்டுகிட்டே இருந்தேன், இவங்களை அப்படியே தள்ளி வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரிஸ்க் அதிகம், நீ உங்களுக்கு சினிமா பற்றி தெரியாது, சினிமா பழக்கம் கிடையாது அப்படி இப்படி. ஆனால் நல்லா ரசிப்பாங்க, படத்தெல்லாம் பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு படம் எடுக்கிற ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ரொம்ப காலமாக. நான் தான் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். சில டைம் யோசிப்பேன் அவங்கள வச்சு பணம், என்னை வச்சு பணம் பண்ணலாமான்ட்டு. பட் தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி ஏஆர் ரஹ்மான் மேடத்தை பார்த்தாங்க, அப்படி ஒரு ஜாயின் பண்ணாங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. ரஹ்மான் மேடம் தான் எல்லாமே இன்சூரன்ஸ் கைடன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லும்போது ஓகே, நான் கொஞ்சம் திருப்திப்பட்டேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஏஆர் ரஹ்மான் மேடத்தை சினிமா பற்றி நல்லா தெரியும் அண்ட் அப்படி இப்படியெல்லாம். ஸோ கதையெல்லாம் பிடிச்சிருக்கா, கதை பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு என்ன சொல்லுங்கன்ட்டு. ஏன்னா இது இருந்தாலும் என்ன கேட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ கதை இல்லை, நாங்கள் நேரடியாக வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் கேளுங்க கதை, நேரடியாக கேட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம ஆரம்பிச்சுக்கலாங்கிற. சரி, நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இங்கே வந்தாங்க, சென்னையில் வந்து மீட் பண்ணாங்க, சந்தித்தாங்க, அதுக்கப்புறம் கதை சொன்னாங்க. நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஐ மீன் அப்கோர்ஸ் இயக்குனர் டைரக்டர் சொல்கிற மாதிரி எல்லாம் கதை வந்திருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கதையோட ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் சொன்னாங்க, கொஞ்சம் காமெடியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் வெரி பஞ்சி கேட்சி. ஐ திங்க் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த டைட்டிலுக்காகவே வந்து படம் பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது, பிகாஸ் எனக்கும் பார்க்கணுன்ற அந்த ஆர்வம் வருது. பட் அஃப்கோர்ஸ் ட்ரையலில் பார்த்தோன்னா ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு சி த ஃபிலிம். அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ரைட் அண்ட் விக்னேஷ் டிரெக்டர், இந்த காலத்தில் வந்து நீங்கள் இப்படி ஒரு டைட்டில் திங்க் பண்ணும்போது திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களன்னா ஐ டெஃபினெட்லி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், பிகாஸ் டைட்டில் வந்து அவ்வளோ முக்கியம் ஒரு எந்த படத்துக்கும் எந்த கதைக்கும். ஸோ இஃப் யூ ஹேட் கிவன் தட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த டைட்டில், ஐ எம் ஷுர் த ஃபிலிம் வில் பி சம்திங் மீனிங்ஃபுல். ஸோ அப்படி இந்த படம் கூட ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் எனக்கு தூரங்கள் பதினாறு எப்படி அந்த ஃபீலிங் வந்ததோ அதே மாதிரி இந்த படம் ஓடுங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷம் நீங்கள் பார்த்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் முகம் சிலிக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். அவருக்கு இதோட ஃபஸ்ட்டு ஃபிலிம், என்னுடைய 12 வருஷம் ஃப்ரெண்ட் அவர். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மேம் இந்த படத்தோட மெயின் பில்லர் அவங்க, ஏன்னா மியூசிக் மட்டும் கொடுக்கல, எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க அவங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சுபா மேம் அண்ட் யோகி சார், எங்களுக்கு வெளிநாட்டில் கிடச்ச ஒரு கோல்டு காயின், தெரிஞ்ச ஒரு முகமை போட்டிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கோம் அப்படிலாம் நினச்சிருக்கலாம். பட் அப்படிலாம் இல்லாமல் ரஹ்மான் மேமும் விக்னேஷ் கார்த்திக்கும் சொன்னதை கேட்டு ஓகே உடனே அசார் வச்சே போங்க அப்படின்னு என்ன நம்பி கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். வம்சி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு, விஷுவலாக காமிச்சிருக்காரு. பிரேம் சார் எங்களுக்கு பெரிய கிஃப்ட், இவர் வந்து மகளிர் மட்டும் அதுக்கப்புறம் குற்றம் கடிதல் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய படத்தோடைய எடிட்டர் எங்களுக்கு கிடச்சிருக்காருன்னு போது ரொம்ப பெரிய சந்தோஷம் இருந்தது. ஏன்னா படம் பார்த்துட்டு ஷூட்டிங் டைம்லேயே வந்து ஒரு 3-4 நாள் கழித்து வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே அவர் தான், நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அதுவுமே எடிட் பண்ணி தான் பேசுவார், அதனால தான் வந்தோடனே எடிட் பண்ணி பேசி அவர் எடிட்டர் ஆகிட்டார் போல இருக்கு. ஸோ சிங்கப்பூர் தீபன் வந்து அவரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், பட் ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்லலை. கண்டிப்பாக விவேக் சாருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கிற மாதிரி, வடிவேல் சாருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கிற மாதிரி, கண்டிப்பாக யோகி பாபு அண்ணனுக்கு ஒரு பெரிய ஸ்டைல் இருக்கிற மாதிரி, சிங்கப்பூருக்கு தீபனுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டைல் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஞ்சிதா ஷெட்டிக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா புது நியூ ஃபேஸ் அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாமே
வேணான்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணுவாங்க. பட் அப்படிலாம் யோசிக்காமல் கதை நல்லா இருந்தால் நான் நடிக்கிறேன்னு சொல்லி அவங்க நடித்தது எனக்கு பெரிய ஆஃபராக இருந்தது. ஸோ தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக என்டையர் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேரோட உங்களோட எழுத்தால் பல பேரோட தலையெழுத்தை மாற்றிருக்கீங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு பெரிய லைஃப் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி நாங்கள் வர February 23 வரும் நேண்டா தலையில் நினைக்கல. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஒரு ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் அது புது டீமாக இருக்கலாம் இல்லை புது டைரக்டர்ஸ் இருக்கலாம், நீங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்க படுக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டில் தான் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ நான் இது எல்லா இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே இருக்கேன். அண்ட் உண்மையாக வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் வந்து உக்காந்து படம் பார்த்து உங்களோட கிரிட்டிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த படத்தை பற்றி நான் ஒரு ஒரு படம் எல்லாருமே சொல்கிறாங்க புது படம் புது டீம்கிட்ட ஒருத்துட்டு நான் பண்ணுறேன்னா, பட் எனக்கு வந்து ஒரு ஒரு படம் பண்ணும்போது நானும் வந்து புது ஹீரோயினாக வந்து நான் நடிக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் வந்து விக்னேஷ் கார்த்திக் நான் ஒரு ஷூட்டில் இருந்தேன் அப்போ வந்து இந்த ஸ்டோரி நரேட் பண்ணாங்க. ஸோ இது கேரக்டராக இல்லாமல் பார்க்க விட ஃபுல் படமாக பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க இப்போது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து எதுவும் மெசேஜ் கொடுக்காம அவ்வளோ இல்லை இந்த படத்தில், பட் சிரிச்சுட்டே இருக்கலாம் அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ட் அவரோட ஃபஸ்ட்டு படம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் விக்னேஷ் அண்ட் அசார். அவரோட ஒரு டெலிவிஷன் ஸ்டார், அது இல்லாமல் வந்து இஸ் வெரி டேலண்டட் ஆக்டர். நம்ம ரெண்டு பேர் கூட நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரெஹனா மேம் மியூசிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாங் பார்த்தீங்க, அது இல்லாமல் வந்து வெச்சி சேரான ஒரு இன்னொரு சாங் இருக்குது, ஒரு மதர் ரிலேட்டட் ஒரு சாங் இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சிவா மேம் அண்ட் யோகிசா, அவர் வந்து என்ன நிறைய என்ன சொல்லலாம் பிளஸ்ட்னு சொல்லலாம், பிகாஸ் எங்கள் பேரண்ட்ஸு ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் சிவா மேம் அண்ட் யோகி சார் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அவரோட டாட்டர் மாதிரியே அவரோட பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு ஃபேமிலி கூட ஒரு லேடி ப்ரொடியூசர் கூட ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எடிட்டிங் அண்ட் வம்சி எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க, தட்ஸ் இஸ் ஃபஸ்ட் ஃபிலிம். அண்ட் சிங்கப்பூர் தீபன் ரொம்ப நல்லா நம்ம டீமில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நமக்கு நிறைய சீன் நம்ம எக்ஸ்பிரஸே பண்ண முடியல, சிரிச்சுட்டு தான் இருந்தோம் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி டேலண்டட் காமெடியன், ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா வராங்க. குட் லக், நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் ப்ரெஸ் அண்ட் ஆல் மை ஃபேன்ஸ் அண்ட் எவ்ரிபடி, ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அண்ட் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஷுபாக்கு தான், பிகாஸ் அவங்க தான் இந்த கான்செப்ட் வந்து படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு என்னை கூப்பிட்டது. ஸோ நான் கனடா போயிருந்தப்போ அவங்க வீட்டில் தங்கியிருந்தப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், சடனாக படம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொன்னாங்க, நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், ஆனால் அந்த பட்ஜெட்லாம் காப்பாற்ற முடியல, வேறு விஷயம். அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ண பட்ஜெட்டை விட டபுள் ஆயிடுச்சுது, பட் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மெட்ராஸ் வந்தோடனே கால் மேலே கால் வச்சுட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னு சரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கிட்ட வேலை செய்கிற கவி, ஐ மீன் அவர் கீபோர்ட் வாசிக்கிறார் கவி, அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி விக்னேஷ் கார்த்திக்னு ஒரு டீம் இருக்குது, முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, அவங்க கொஞ்சம் நல்லா ப்ரில்லியண்ட்டான டீமாக எனக்கு தெரியுது, நீங்கள் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னார். சரி அவரோட ஷார்ட் ஃபிலிம் காமின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டேன். அப்போ நாங்கள் காமெடி படம் தான் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தோம், அவர் காமெடி கதை சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. இஸ் அ பிரில்லியன்ட் டேரக்டர், ரொம்ப புதுசாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்கிரிப்டில் நாங்கள் சொன்னதை விடவே ஸ்க்ரீனில் இன்னும் நல்லாவே பண்ணியிருந்தார், ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு. ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ சக்ஸஸ். நல்லா கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கோம், 2 hours and 5 minutes இந்த படம் ஓடுறது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், இது ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர், ஏன்னா அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் வரும்போது அந்த காமெடி இன்னும் ஜாஸ்தி ஹைலைட் ஆகும். அதனால் நீங்கள் இன்னும் அதை ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஜனங்களும் அதை ரசிப்பாங்க. அப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப இருந்தது, அதே கோஆப்ரேஷன் நீங்கள் இப்போவும் கொடுக்கணும். அது எவ்வளோ இருந்ததுன்னா எங்களுக்கு தியேட்டருக்காரங்க எல்லாம் நான் தரேன் நீ தரேன்னு சொல்கிற அளவுக்கு தியேட்டர்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் கோஆப்ரேஷன், ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் யூ மேட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பார்த்துருப்பீங்க காமெடி சீனை, ஸோ
ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் இந்த படம். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸ்கூல் டேஸில் வந்து யாரோட ஸ்கூலில் இல்லை அவங்கவுங்க ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருந்தால் அவரோட பாட்டு போட்டு தான் டான்ஸ் ஆடுவோம் சங்கமம் படத்தில். ஸோ அவர் முன்னாடி சொல்லலாம்னு பார்த்து போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ரஹ்மான் சார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த ஒரு சின்ன டீமுக்கு வந்து என்னென்ன ப்ளஸ்ன்னா எடிட்டர் பிரேம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷுவல்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக காட்டியிருந்த வம்சிதரன் அவர் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நாங்களாம் வந்து புதுசு அப்படின்றதுனால இவங்க ஆல்ரெடி வந்து அவர் வந்து ராஜீவ்மன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் இல்லையா. ஸோ அதனால் விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இப்போது இந்த படம் வந்திருக்குன்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து சுபா மேம்க்கும் அண்ட் ரஹானா மேம்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தை வந்து படத்தோட இந்த சாங்கோ ட்ரெய்லரையும் பார்த்துட்டு சிம்பு சாரும் சந்தானம் சாரும் அசாருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ அவர் சொல்லிகிட்டு இருந்தார், அதை வந்து சொல்ல மறந்துட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து தேங்க்யூ சிம்பு சார் அண்ட் சந்தானம் சார் அண்டு தேங்க்யூ ஹோல் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ப்ளஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த ஏண்டாத்தில் என்ன வைக்கலை என்டையர் க்ரூஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். விக்னேஷ் கார்த்திக், அசார், சஞ்சிதா ஷெட்டி, என் பிள்ளைகள் மாதிரி எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்க, என் பசங்க வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல் முதலாக விக்னேஷை பார்க்கும்போது கதை கேட்டேன் பிடிச்சிருந்தது. இந்தியாவுக்கு வந்து முதல்ல பார்க்கும்போது என்னடா இவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், இவர் எப்படி டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முதல் நாள் ஷூட்டிங்ஸில் பார்த்துட்டு நானே ஒரு அதிசயப்பட்டுட்டேன், பரவாயில்லையே அந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் விக்னேஷ். அசார், அசாரை பற்றி சொல்லலாமா? அந்த கனடாவில் எனக்கு ஒரு கிளிப் அனுப்பியிருந்தாங்க, அப்போ அசாரும் இன்னொரு கேர்ளும் ஆக்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா அசார் யாருன்னே தெரியாது எனக்கு. அப்போ நான் ரெஹானா மட்டும் சொன்னேன், அசார் வேண்டாம் நம்ம வேறு யாராவது போடலாம் அப்படின்னு, அசாருக்கு இந்த தெரிஞ்சிருக்காது. அப்போ ரெஹானா மேம் சொன்னாங்க, சுபாஜி நீங்கள் வாங்க, வந்தார பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு. சரி ரெஹானா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் அசாரை நான் பார்க்கும்போது ஐயோ உடனே நான் ஏன் அசாரை வேண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு எனக்கே மனசு ஒரு கவலையாக இருந்துச்சு. அவ்வளோ திறமையான ஒரு குழந்தை அவனை வேண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ரெஹானா மேடத்தை சொன்னேன், அசார் இருக்கட்டும் ஹீரோயினை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் ரெஹானா மேம் சொன்னாங்க, எப்படி சஞ்சிதா ஷெட்டி? சஞ்சிதா ஷெட்டியா? சூதுகா சஞ்சிதா? ஐ வாஸ் ஷாக். நான் சொன்ன உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தான் சஞ்சிதா ஷெட்டியை நம்ம படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த படத்தில் ஒத்துழைச்ச அனைவருக்கும், சிங்கப்பூர் தீபன், கேமராமேன், எடிட்டர் பிரேம், இதில் ஃபயாஸ் சாரி அவர் பேர் மறந்துட்டேன், ஃபஸ்ட் பிகினிங்லேருந்து படம் எண்ட் வர ஏஆர் ரஹ்மான் மேனேஜர் ஃபயாஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவருக்கு நன்றி. சாதிக், உங்களுக்கும் நன்றி. தண்டை, இந்த படத்துக்கு வேண்டி கஷ்டப்பட்ட அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா இவ்வளோ கொஞ்சம் லேட் ஆனாலும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்டு படம் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெஸ் மீடியா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்லாம் பேப்பர்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் படம் கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதல்ல நன்றிகளை சொல்லிக்கிறேன். அண்டு ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. ரெஹானா மேம் தான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு ஓகே பண்ணாங்க, ஸோ அதுக்கு அவங்களுக்கு நன்றி. அண்டு யோகி சார், சுபா மேம், கனடாவில் இருந்து, அதாவது ஜென்ரலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொன்னால் ஏன் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், சேஃபாக ஒரு ஜாலியான ஒரு காமெடி படம் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவுக்கு வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்கள கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது அப்படின் வெரி வெரி பாசிட்டிவ் த்ரூ அவுட் படம். எங்கேயாவது கொஞ்சம் லேட் ஆனால் கூட இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம படம் ஹிட் ஆகும், ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி
நாங்களே சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாகும் போது கூட அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ அசார் நான் சொல்ல, ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா கேரி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தமிழ் சினிமாவுக்கு வந்து உண்மையாகவே ஒரு காலேஜுக்கு போகிற வயசில் ஒரு ஹீரோ வந்து கிடைப்பார் அப்படின்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சஞ்சிதா ஷெட்டி வெரி வெரி ஸ்வீட் பர்சன், பர்ஃபெக்டாக எப்பயுமே என்ன சொல்கிறது, அவங்களால 5 நிமிஷம் கூட ஷூட்டிங்கில் லேட் ஆனது கிடையாது. ஷி ஹஸ் பீன் வெரி பங்க்சுவல், வெரி ஸ்வீட், வெரி டெடிகேட்டட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சிதா, இட் ஹஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. சிங்கப்பூர் தீபன், அவர் நான் முன்னாடியிலேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய வாட்டி தோணிருக்கு, இவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது, ஏன்னும் இவர் சினிமாவில் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்னோடய முதல் படம் பண்ணும்போது அவரை கேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருது. நாங்கள் ஒரு 100 வாட்டி படம் பார்த்துருப்போம், ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த இடங்களில் வந்து சிரிப்பு வரும். ஸோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வம்சிதரன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம், சில நாள்னால வந்து ஒரு நாளுக்கு 6 சீன் 7 சீன்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம், லைட்டிங் பண்ணவே டைம் கொடுக்காமல் போகலாம் அப்படி ஷூட் பண்ணி கூட விஷுவலாக வந்து இப்போ படத்தை பார்க்கும்போது எங்கேயும் தப்பா இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. மோர் தன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், தே ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இட் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. படத்தை தியேட்டரில் பார்த்து வெற்றி படமாக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு மிகப்பெரிய மனசில் இருக்கிற ஒரு உண்மையை அப்படியே சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். எங்கள் படத்துக்கு ஆடியோ லான்ச் தான் நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், நம்பினோம். ஆனால் சத்யம் தியேட்டரில் நடக்கணும்னு சத்தியமாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதுக்கவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி தான்.